எங்களை அன்பு செய்கிற பரமபிதாவே, அருமையான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் திருச்சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து இவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே, இறை வார்த்தை கேட்க அவளோடு கூடி வந்திருக்கிற இந்த மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் பேர்வராய் ஆசீர்வதியும். இந்த நாளிலே இவர்கள் கேட்கிற இந்த இறை செய்தியானது இவருடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக, ஆசீர்வாதத்தின் குடும்பங்களை இவர்கள் கட்டி எழுப்பும்படியாக இந்த நேரத்திலே இந்த இறை செய்தி மூலம் இவர்களை சந்தியும். இவர்கள் உள்ளத்திலே ஊண்டப்படுகின்ற இந்த தேவ வார்த்தையானது இவர்களை நீரோடை அருகிலே நடப்பட்ட மரம் போல என்றும் பசுமையாய் இருந்து கனிதரும் மக்களாக இவர்களை மாற்றும்படி, தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜனமாக, தேவனுக்கு உகந்த குடும்பங்களாக எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை செய்யும். முதல் ஆசீர்வாதத்தின் கரத்தை இந்த பிள்ளைகள் மீது நீட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, முதல் பரிசுத்தமான வசனத்தை வழங்கக்கூடிய இந்த அடிமையை இந்த நேரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். கர்த்தாவாகிய இயேசுவே, நீர் என் வாயிலிருந்து கொண்டு பேசும் ஐயா. நீர் பேசாவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை. ஆண்டவரே, என் வாயிலிருந்து கொண்டு பேசும். தேவரீதி என்னுடைய ஒரு வார்த்தையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று, என்னை மறைத்து உமை வெளிப்படுத்த வேண்டும் என்று முதல் திருக்கரத்திலே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். ஏறெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது நான் இறை செய்தியை வழங்கப் போகிறேன். ஆசீர்வாதமான குடும்பம். அன்பாந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதிலே அடங்கிய அத்தனையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினார். வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார், பூமி உண்டாகட்டும் என்று சொன்னார். வானத்தையும் பூமியையும் பிரித்தார். காலையும் மாலையும் சேர்ந்து முதல் நாளாயிற்று. ஆண்டவர் அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் படைப்பின் இறுதியிலே, அந்த நாளின் இறுதியிலே படைத்த அத்தனையும் கண்டு நல்லதென கண்ட ஆண்டவராகிய கடவுள் ஆறாம் நாளிலே மனிதனை தன் உருவத்திலும் தன்னுடைய சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதாமை ஒருபடி மண் எடுத்து அவனுக்கு தன்னுடைய உருவத்தை அதிலே பதிய செய்து தன் ஜீவ ஆவியை ஊதி உயிருள்ள மனிதனாக படைத்த ஆண்டவர் ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை உண்டாக்கி அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணாகிய ஏவாளை உண்டாக்கி அவனுக்கு தக்க துணைவியாக அவனை கொடுத்த ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிறகு நல்லதென கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லாமல் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி முதல் ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரத்திலே 27வது வசனம் இப்படியாக சொல்கின்றது. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆளுகைக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லி முதல் ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அன்பாந்தவர்களே, கடவுள் மனிதனை உண்டாக்கிய அந்த நாளிலே குடும்பத்தை உண்டாக்கினார். முதன் முதலாக மானிடருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார் என்றால் அதுதான் குடும்பம். குடும்பம்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். இதை நீங்கள் மனதிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கி ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வதித்து கணவனும் மனைவியுமாக மாற்றி ஒரு குடும்பத்தை எழுப்பினார் என்றால் அந்த குடும்பத்திலே ஆண்டவர் மையமாக இருக்கின்றார். கணவனும் மனைவியும் மூன்றாவது நபராக கடவுள் அங்கே இருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை மையமாக வைத்து அவர்கள் ஒரு குடும்பத்தை எழுப்பினார்கள் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக எழும்பும். அனைத்திலும் ஆண்டவரை அவர்கள் முன் வைத்து ஆண்டவரை சுற்றி அவருடைய குடும்பம் சுழன்றது என்றால் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே தங்கியிருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் செய்து செம்மையான வழியிலே வழி நடத்தி ஆசீர்வாதத்தின் குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் எதுன்னு சொன்ன நானு, குடும்பம். நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் ஆசீர்வாதம் எது? குடும்பம். இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். திருப்பாடல்கள் 127 முதல் வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால்,
திருப்பாடல் 127:1, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். இப்படியாக வேதம் சொல்கிறது. ஒரு கணவனையும் மனைவியும் ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்த கடவுள் அவர்கள் குடியிருக்க ஒரு வீட்டை கட்டுகின்றார். அன்பாண்டவர்களே, ஆண்டவர் நீங்கள் குடியிருக்கிற வீட்டை கட்டவில்லை எனில் நீங்க என்ன பாடுபட்டாலும் சரி, எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு முத்தும் வர்ணமும் மாணிக்க கற்களும் வைத்தாலும் சரி, அந்த வீடு ஒரு நாளும் கட்டி எழுப்பப்படாது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுகின்றார். அவர் கட்டவில்லை எனில் அந்த வீடு கட்டி எழுப்பப்படாது. இன்னைக்கு என்ன நடக்குது? அநேகர் தங்களுடைய சொத்துலையும் பணத்திலையும் தங்களுடைய ஆள் பலத்திலையும் தங்களுடைய உறவினர்களையும் நம்பிக்கை வைத்து ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். இல்ல பெரியமானவர்களே, பணமும் பட்டமும் பதவியும் பெயரும் செல்வமும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவரால் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். குடும்பத்தை உங்களுக்கு முதல் ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னேன். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் குடியிருக்கும்படியாக ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அப்படி என்றால் வீடு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் இரண்டாவது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் எது சொல்லுங்க? குடும்பம். இரண்டாவது ஆசீர்வாதம் எது? வீடு. சொல்லுங்க, இரண்டாவது ஆசீர்வாதம் எது? வீடு. குடும்பம், வீடு என்ற இரண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கடவுள் இப்பொழுது அந்த குடும்பத்திலே கணவனும் மனைவியுமாக இணைந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் தாம்பத்திய உறவிலே பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், இளம் மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் ஆண்டவர் அளிக்கும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவனுக்கு பிறக்கும் மைந்தர் ஒரு வீரனின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பாந்தவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் கற்பத்தின் தனியினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய மூன்றாவது ஆசீர்வாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே மருத்துவமும் தொழில்நுட்பமும் எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றதை பார்க்கிறோம். அதற்கு தகுந்தா போல் திருமணமாகி ஓராண்டுக்குள் ஈராண்டுக்குள் குழந்தைகளை கையில் ஏந்துகிற தம்பதியர்களும் இன்று குறைவு. எத்தனையோ தம்பதியர்கள் எவ்வளவு வாழ்க்கை வசதி இருந்தாலும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வாழ்க்கையே ஒரு வெறுமையா இருக்கிற தம்பதியர்களை நாம் பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு செய்து மருத்துவம் பார்த்தும் குழந்தை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற தம்பதியர்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மாத்திரம் உடைய தாம்பத்திய உறவை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியினால் உங்களை நிறைவாக்க விட்டால் இந்த மக்கள் பேரு உங்கள் கையில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்றால் மக்கள் செல்வம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய மூன்றாவது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் குடும்பம், இரண்டாவது ஆசீர்வாதம் வீடு, மூன்றாவது ஆசீர்வாதம் குழந்தை செல்வம், பிள்ளைகள். ஆம் பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் என்றால் அதை நீங்கள் பேணி காக்க ஒரு சகோதரனை பார்த்து சொல்கின்றார் ஆண்டவர். திருப்பாடல் 128 ஆண்டவருக்கு அஞ்சும் நீ பேர் பெற்றவன், உன் உழைப்பின் பயனை நீ உண்பா என்று சொல்கின்றார். அப்படி என்றால் ஒரு குடும்ப தலைவனுக்குரிய பொறுப்பை ஒரு மகனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்றால் மகனே நீ உழைத்து உன் உழைப்பின் பயனால் நீ உண்பாய், உன் மனைவி மக்களை போஷிப்பாய். அந்த 128 திருப்பாடலிலே 3 வசனம் இவ்வாறாக சொல்கின்றது. எப்படி என்றால் உன் மனைவி உன் இல்லத்திலே கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், உன் மக்கள் நீ உண்ணும் இடத்தில் ஒலிவ கன்றுகள் போல உன்னை சூழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி அப்படி அந்த மகனுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்படி என்றால் 4 ஆசீர்வாதமாக உங்களுடைய தொழிலை ஆண்டவர் கொடுக்கின்றார். ப்ரைஸ் தி லார்ட். 4 ஆசீர்வாதம் எது? நீங்கள் செய்கின்ற தொழில். சொல்லுங்க பார்க்கும், நீங்க செய்கின்ற தொழில். முதல் ஆசீர்வாதம் குடும்பம், இரண்டாவது ஆசீர்வாதம் வீடு, மூன்றாவது ஆசீர்வாதம் மக்கள் செல்வம், 4 ஆசீர்வாதம் தொழில். அன்பாண்டவர்களே, இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே கற்பிக்கின்றார். அன்பாண்டவர்களே, ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆதியிலே அவர் உண்டாக்கிய குடும்பம் அவர்களை தன் உருவிலும் சாயலிலும் உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படவில்லை. அருமையானவர்களே, 4 தொடக்க நூலே பார்க்கிறோம், தாயும் தகப்பனும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து உண்டாக்கின அந்த குடும்பத்திலே சகோதரர்களுக்குள்ளே அங்கே கோபமும் வெறுப்பும் பொறாமையும் ஏற்பட்டு
காயின் தன் தம்பி ஆபேலை கொண்டு போடுகிறான், அந்த குடும்பம் சிதைகிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய கட்டளைக்கு நீங்கள் மாத்திரம் செவி சாய்த்து ஆண்டவருடைய கட்டளைப்படி உங்களுடைய குடும்பத்தை நடத்துவீர்கள் என்றால் ஆசீர்வாதம் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களிலே கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.